எல்லாம் மறந்து அதற்கு பல மடங்காக தன்னுடைய ஒரு சேவையாக எடுத்துக்கொண்டு தலைமை ஆசிரியரும் அவரோடு இருந்து பணியாற்றுகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கின்றேன். பள்ளியிலே சாதாரணமான நம்முடைய கிராம பள்ளிகளை படித்தவர்கள்லாம் ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்கின்றார். இப்போ இருக்கின்ற தலைமை ஆசிரியர்லேருந்து நமது டைரக்டரில் இருந்து இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் கிராமத்திலே கிராம பள்ளியிலே படித்தவர்கள் தான். இன்று இந்த நிலையெல்லாம் நீங்கள் இதை பார்க்கின்ற போது நம்முடைய கிராமத்தில் படிக்கின்ற தாழ்வு உணர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் இங்கே அவ்வளோ பேரை அழைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு, இப்போ தனியார் பள்ளிகளுக்கு போகின்ற பிள்ளைகள் ஒரு யூனிஃபார்மை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஷூ போட்டு டை கட்டி சாப்பாடு பையை கையில் கொடுத்து பஸ் ஏற்றி விட்டால் பெருமையாக நினைக்கின்றார்கள். அதனுடைய விளைவு என்ன என்பதை 11வது வரை படித்து மாணவன் ரெண்டு மார்க் வாங்கல, 11வது ஆண்டிலேயே டிசி கொடுத்து அனுப்புகின்றார்கள். எல்கேஜி யூகேஜியில் படித்த மாணவன் 10வது முடித்து வரும்போது 300 மார்க் 350 மார்க் வாங்குகிறான். அவனை அந்த பள்ளியில் திரும்ப சேர்த்தவில்லை. ஏறத்தால எல்கேஜி யூகேஜியில் தான் 10வது போவதற்கு ஏறத்தால ஒரு 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நம்முடைய தலைமை ஆசிரியர் ஏற்படுத்தியிருக்க நிலை அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று யூனிஃபார்ம் கலர் ட்ரெஸ்ஸு வெள்ளை ட்ரெஸ்ஸு இப்படிலாம் 3 வகையான 4 வகையான யூனிஃபார்மை போட வைத்து பெற்றோர் ஆசிரியர் பெற்றோர்கள் அழைத்து நல்ல ஆலோசனை கொடுத்து தன்னுடைய பிள்ளையும் ஷூ போட்டுக்கொண்டு டை கட்டி கொண்டு கம்பீரமாக ஸ்கூலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலை ஏற்படுத்தின காரணமாக இன்று பிள்ளைகள் வழியிலே போகிறது அவ்வளோ தெம்போடு போகின்றார்கள். பள்ளிக்கு வருக சொன்னால் ஆர்வத்தோடு வருகிறார்கள். 6 மணி 6:30 7 மணினா கூட ஸ்கூல் விட்டு போகிறதுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பெருமையெல்லாம் தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களையும் சாரும். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை பெற்றிருக்கின்ற நம்முடைய பள்ளி உயர்வது மட்டும் இல்லை, ஊர் வளர்ச்சி அடைவது மட்டும் இல்லை, ஒரு தலைமுறையே மாற்றுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. ஒரு ஜென்ரேஷன் ஒரு ஸ்டேஜ் வந்துவிட்டால் அடுத்தது அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நம்முடைய பாப்பாருடைய சரௌண்டிங்கிலே கிராம பள்ளியில் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் ஏறத்தாழ 200 பேருக்கு மேல் டாக்டர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டில் பணியாற்றுகின்றவர்கள் என்ஜினியர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். படிக்கிறோம் என்பது எங்கு என்பதில்லை, வாய்ப்பு கிடைக்கின்ற போது. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது கடத்தூரில் மிடில் ஸ்கூல், இங்கிருந்து தண்ணீரிலும் சேர்த்துலையும் நடந்து போய் ஆக வேண்டும். அந்த எத்தனை பேர் அங்கே படித்தால் சரௌண்டிங்கில் இருக்க அத்தனை வில்லேஜுக்கும் அந்த ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய ஊரை சுற்றி ஏறத்தால 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே 6 ஹைஸ்கூல் இருக்கிறது. மேலே மாடர்ன் ஸ்கூலும் நம்ம ஊருக்கே வந்திருக்கிறது. அப்படி சிபிஎஸ் சிலபஸ் படிக்கின்ற ஸ்கூல் இப்படியெல்லாம் இருக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போது இன்று இன்றைக்கி இவரெல்லாம் மேடையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது போன்ற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும்போது, படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும்போது மற்ற மாவட்டத்திற்கு நாம் செலுத்தவரில்லை. நானும் பல மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன், பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நம்முடைய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் இல்லை, உழைப்பாளிகள் உள்ள மாவட்டம். இயற்கையாக மழைநீரை நம்பி இருக்கின்ற, விவசாயத்தை நம்பி இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்தில் இருக்கலாமே தவிர மற்ற விதத்திலே திறமையிலே ஆரம்பம் குறைந்தவில்லை. வாய்ப்பு கிடைக்கும்போது இன்று இந்த நிலை. எங்கள் பாப்பா இப்போ சொல்லும்போது சேலம் மருத்துவக் கல்லூரியிலே பாதி பேர் நம்ம ஊர் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலே இன்று ஏறத்தால ஒட்டுமொத்த செலக்ஷன்லேயே பார்த்தால் கூட 30% நம்ம ஊர் நம்ம மாவட்ட சார்ந்தவர்கள். கல்வியில் இன்னும் பின்தங்கிய மாவட்டத்தில் முதன்மை மாவட்டமாக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெற்றோர்களுக்காக இதை சொல்லுகின்றேன். எனவே நம் பிள்ளைகளால் முடியும் என்பதை மனதில் கொண்டு தன்னுடைய உழைப்பை பிள்ளைகளுக்காக செலவிடுங்கள். அந்த நேரத்தை பிள்ளைகளுக்காக செலவிடுங்கள், உங்களுடைய வாழ்க்கை திறமை மாறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கெல்லாம் முன்னுதாரணமாக நம்முடைய இணை இயக்குனர் அவர்கள் நெற்றிக்கு அவருடைய நேர்மையும் அவருடைய செயல்பாடும் ஒரு சிறப்பான செயல்பாடு. நெற்றிக்கன் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்கின்ற அளவிற்கு அவர் ஆற்றுகின்ற பணி, அந்த தவறு நடந்த இடத்திலே கண்டிப்பதும், அதேபோல் சரியாக பணி செய்யாத ஆசிரியர்களை நடவடிக்கை எடுக்கலை என்றாலும் அவர் கண்டித்து வேலை வாங்கியதும், அவர் ஓய்வு பெற்ற போது மாவட்ட ஆட்சியரே வந்து விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் அவருடைய செயல்பாட்டை கண்டு. ஏனென்று சொன்னால் அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை பேசினார், நான் கடுமையாக இருந்தேன், எல்லோருக்கும் என் மீது கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நான் யாரையும் கெடுக்கவில்லை, எந்த குடும்பத்தையும் கெடுக்கவில்லை, உங்கள் பணி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நான் கடுமையாக இருந்தேன். அப்படியெல்லாம் அத்தனை பேரும் கெட்ட பேர் வந்தால் கூட பரவாயில்லை, செய்ய வேண்டிய பணி சிறப்பாக இருக்கும் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒரு வாய் சுத்தம் கை சுத்தம் நேர்மையான பணி நம்முடைய பணி இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு செயலாற்றி கொண்ட இணை இருக்கின்றன். அப்படி இருந்த காரணத்தினால தான் இன்று சென்னையிலே இன்று இணை இயக்குநராக இருந்தாலும் கூட
பாடப்புத்தகத்தை உருவாக்கி தருகின்ற பணியை அவரிடத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களாம் நம்முடைய மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரெல்லாம் ஒரு முன்னோடி என்பதற்காக தான் நான் வர வேண்டும் என்று அன்போடு அழைத்தேன். அதே போல் இன்று அரசு பணி தேர்வுகளிலே நம்மன்னும் குறைந்தவர்கள் நம்மை போன்று மற்றவர்கள் வர வேண்டும் என்பதற்காக முன்பெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் என்றால் டெல்லியில் இருந்த வர்தமான் ஐஏஎஸ் கோச்சு தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. எத்தனை பேரால் வெளியில் போய் அதை பெற முடியும்? இன்று அதையெல்லாம் மாற்றி தருமபுரியிலேயே நீங்கள் படித்து உங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம் வரலாம் என்கின்ற நிலையை ஏற்படுத்தி அந்த பயிற்சி வகுப்புகளையும் பல பேருக்கு தெரியும் தெரியாமல் இருக்கலாம், இந்த பணியிலே இருந்தால் கூட அந்த பணியில் ஈடுபட்டு அரசு தேர்வுக்காக அவரை தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் பார்த்து பயன்படுத்தி நீங்கள்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும். இது நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்தது தலைமை ஆசிரியர் அவரால் இன்று இவ்வளோ பெருமையும் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை சொல்லி அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிவிட விரும்புகிறேன். அருமையான அவர் ஒரு கருத்தை வழங்கிய நம்முடைய பெற்றோர் சங்க தலைவர் அவர்களுக்கு நன்றி நன்றி. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நம்முடைய பள்ளிக்கல்வி இணைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பெற்றோர் சங்க தலைவர் ஐயா அவர்கள் சிறிய நினைவு பரிசினை வழங்குவார். அடுத்ததாக நம் மாவட்டத்தினுடைய ஏடிபிசி ஐயா அவர்களுக்கு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் நடராஜ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். அடுத்ததாக தமிழக அரசினுடைய சார்பு செயலாளர் ஐயா நம்முடைய வினோத்குமார் ஐயா அவர்களுக்கு திரு கண்ணன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். அடுத்ததாக நமது மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்டத்தினுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வருகை செய்ய அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி நம்முடைய இணை இயக்குனர் சுகாதார பணி அம்மா அவர்களுக்கு மணி அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட மேலராக இருக்கக்கூடிய எஸ் எம் முருகன் ஐயா அவர்களுக்கு மோட்டுப்பட்டினுடைய செல்வம் அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர், அனைத்து துறைகளிலும் அனைத்து பாடங்களிலும் சிறப்பாக வல்லமை பெற்றவர், நம்முடைய மாவட்டத்தில் படித்தவர்கள் வேலைக்கு சென்றவர்கள் எல்லாரும் அவரை மறக்க மாட்டார்கள். இப்போது தமிழ்நாடே இந்தியாவே பார்க்கும் வகையில் சிறப்பான ஒரு பாடத்திட்டத்தை தயாரித்து கொண்டு அவர் சின்ன வயதில் என்னென்னலாம் பாடத்திட்டங்களெல்லாம் புகுத்த வேண்டும் என்று கனவு கண்டிருந்தாரோ அந்த கனவெல்லாம் நினைவாக்குவதற்கு நமக்கு தமிழக அரசே அதுக்கு தகுதியான ஒரு இணை இயக்குனரை யாரை நியமிக்க வேண்டும் யோசித்த பொழுது திரு ஜேடி ஐயா அவர்களை நியமித்தால் ஒரு சிறந்தது ஒரு பாடத்திட்டத்தை அமைப்பார் என்ற நிலையில் நம்முடைய அரசு நினைத்தது. அரசு என்ன நினைத்ததோ அதை சிறப்பாக செயல்படுத்தி இன்று நல்லதொரு பாடத்திட்டம் நம்முடைய ஆசிரியர் கையிலும் மாணவர் கையிலும் கிடைத்துள்ளது. அது மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஆசிரியர்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் பெருமை சேர்த்தக்கூடிய நம்முடைய இந்த மண்ணின் மைந்தர் ஐயா அவர்களை விழா பேருரை ஆற்றி மாணவர்களுக்கு பரிசு வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆண்டுக்கு பலன் தர வேண்டுமானால் ஒரு நெல்மணியை விதையுங்கள், பத்தாண்டுகளுக்கு பலன் தர வேண்டுமானால் ஒரு கனிதர் மரத்தை நடுங்கள், நூறு ஆண்டுகளுக்கு பலன் தர வேண்டுமானால் மக்களுக்கு கல்வியை போதியுங்கள் என்பது ஒரு சீன பழமொழி. அப்படி மக்களுக்கு கல்வியை போதிக்கின்ற பணியிலே இங்கு ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியுடைய முப்பெரும் விழாவிலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் தந்தையைப் போல இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஐயா தீர்த்தராமன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த மேடையிலே இருக்கக்கூடிய
தற்போது இருக்கக்கூடிய உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளர் தங்கவேல் அவர்களுக்கும், பணி நிறைவு செய்த உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், மற்றும் என்னுடைய நண்பரும் ஆலோசகருமான திருமிகு வினோத்குமார் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய மண்ணின் மைந்தி என்று சொல்லக்கூடிய துணை இயக்குனர் சுகாதாரத்துறைகள் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும், மாவட்ட மேலாளர் சென்னை சார்ந்த முருகன் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கும், இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும், அதைவிட என்னுடைய குடும்ப நண்பரும் ஆலோசகருமான என்னுடன் பணிபுரிந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பழனி அவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, அதைவிட முக்கியமாய் மாலையிலே மலர்ந்த முல்லை நறுமலராய், முருகவிழ்க்கும் தாமரையாய், மல்லிகை பூவாய், மறுக்கொழுந்தாய், சண்பகமாய், நெஞ்சிற்கவலையெல்லாம் நீங்க திருமுகத்தில் புன்சிரிப்பை காட்டும் போட்டு மிளமதிகளாய் இளம் சிங்கங்களாய் என் முன்னே இருக்கக்கூடிய அன்பு மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பள்ளியிலே படிக்கும்போது நான் அதிகமான ஆண்கள் மேல்நிலை, ஏனென்றால் அவர்கள் ஔவையார் மகளிர் மேல்நிலை படித்தார்கள், என்னுடைய சகோதரிகள் அதில் படித்தேன். நான் பள்ளியில் படிக்கும்போது உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் படிக்கணும்னே படிக்கலை. அதில் வேண்டும் ஓவியனாக வேண்டும், பாடகனாக வேண்டும், நாடகாசனாக வேண்டும், நடிகனாக வேண்டும், சொற்பொழிவனாக வேண்டும், விளையாட்டு வீரனாக வேண்டும், விஞ்ஞானியாக வேண்டும் என்று தான் பள்ளிக்கு சென்றேன். அங்கு போன பிறகுதான் மருத்துவராக வேண்டும், பொறியியலராக வேண்டும், வழக்கறிஞராக வேண்டும், அரசியல் அறிஞராக வேண்டும், அறிவியல் மேதையாக வேண்டும், என்ன அப்படி என்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற அலுவலராக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கனவோடு வளர்த்தார்கள். ஏதாவது ஒன்றாக வேண்டும் என்றுதான் உண்மை. நீங்களாம் புத்திசாலியா? நான் கேட்குறேன், நீங்களாம் புத்திசாலியா இல்லையா? புத்திசாலியா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? கேள்வி கேட்கட்டுமா? இந்த ஊர் பேர் என்ன? என்ன? செக்கோடியில் எத்தனை காக்கா இருக்கு? ஒரு ஏழு எட்டு பேர் புத்திசாலியாக இருக்கான், 1000 சொல்லிட்டான். ஏன்னா அக்பரை பார்த்து, அக்பர் வந்து பீர்பாலை பார்த்து கேட்டார், பீர்பால் உன்னை எல்லாரும் புத்திசாலின்னு சொல்கிறாங்களே, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுவியான்னு. கேளுங்கய்யாரு, நம்ம நாட்டில் டெல்லி மாநகரத்தில் எத்தனை காக்கா இருக்குன்னாரு. அவர் உடனே அடித்தார், 15,125 என்னைய அவளை கரெக்டாக சொல்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு சந்தேகம் வந்தால் போய் எண்ணி பாருங்கய்யாரு, அதிகமாக இருந்தால் என்னையா சொல்லுவோன்னு கேட்டார். எல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பறிச்சிருக்கீங்கன்னாரு. குறைவாக இருந்தால் என்னையா சொல்லுவோன்னாரு. எல்லாம் வெளியூர் போகிறீங்கன்னாரு. சந்தர்ப்பத்துக்கு கேட்டவாறு சமயோசிதமாக இருப்பது தான் கல்வி. அதைத்தான் தரக்கூடிய இடம் பள்ளிக்கூடம். நீங்களாம் வந்து உங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, நான் என்ன சொன்னேன், உங்களை கவிஞனாகணும், இசைஞனாகணும், ஓவியனாகணும், பாடகனாகனு சொன்னா இல்லையா? ஆமாவா இல்லையா? டிவி நீங்கள் பார்ப்பீங்களா? அப்பா அம்மா பார்ப்பாங்களா? அப்பா அம்மா தான் பார்ப்பாங்களா? சரவணன், மீனாட்சி, இந்த தொடரெலாம் யார் பார்க்குறது? இப்போ கவிஞராக வேண்டியது நீங்களா அப்பா அம்மாவா? ஓவியராக வேண்டியது, பாடகராக வேண்டியது, நடிகராக வேண்டியது, சொற்பொழிவராக வேண்டியது? இப்போ போய் அப்பா அம்மா கிட்ட போய், அப்பா அம்மா டிவி பார்த்து கெட்டு போயிடாதீங்க, இதெல்லாம் நீங்கள் ஆக முடியாது, நாங்கள் தான் ஆகும். இது நான் கூப்பிட்டதே உங்கள் பெற்றோருக்கு தான் அறிவுரை கூறுறேன். நான் பசங்களுக்கு என்றைக்குமே அறிவுரை கூறுறதே கிடையாது. எந்த பள்ளியிலையும் எங்கேயுமே நான் பள்ளியினு கூறுறதே கிடையாது. ஒன்று வாதியார் சொல்லுவேன், இல்லைன்னா பசங்களுக்கு பெற்றோருக்கு சொல்லுவேன். நாங்கள் பள்ளிக்கு நன்றாகத்தான் வருகிறோம், நாங்கள் பல்வேறு திறன்களை பெறத்தான் வருகிறோம். இங்கே நீங்கள் வந்து ஒரு சின்ன பையன் தான், ஒரு சின்ன பையன், அவன் ஒழுங்காக படிக்க மாட்டான், ஒழுங்காக படிக்க மாட்டான். அந்த 6வது படிக்கும்போது அவங்க டீச்சர் சொன்னாங்க, உங்கள் பையன் ஒழுங்காக படிக்கலை, அவன் ஸ்லோவில் என்னார், அதனால் அவனை கொண்டு போய் நீங்கள் டிசி வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. அந்த அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க, அந்த பையன் எவ்வளோ சொல்கிறான், இல்லை இல்லை டிசி வாங்கிக்கங்கிறாங்க, டிசி வாங்கிட்டு போயிடுறாங்க. டிசி வாங்கிட்டு போகிற பையன் அழுகிறான், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குமாங்கிறான். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதை எழுத படிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும்போது அவங்க அப்பாவுக்கு தொழில் நட்டம் வந்துடுது, நஷ்டம் தாங்காமல் வெளியூர் போயிடுறாங்க. அந்த வெளியூர் போகிற அந்த பையன் ரயிலில் பேப்பர் விற்கிறான், ரயில் கழிப்பிடங்கள்லாம் சுத்தம் பண்ணுற தொழிலை செய்கிறான். ஒரு முறை பேப்பரில் பாஸ்பரஸ் எரியின்னு படிக்கிறான், பாஸ்பரஸை கொண்டாந்து ரயில் பெட்டியை சுத்தம் பண்ணும்போது ரயில் பெட்டி தீ பிடிச்சிக்குது. ரயில் பெட்டியில் இருக்கிற தீயை அணைத்த அந்த ஊழியர்கள் அவனை கொண்டு போய் ஸ்டேஷன் மாஸ்டர்னு எடுத்துறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் விசாரித்து ஓங்கி அறையிறாரு, ஒரு காது கேட்காமல் போயிடுது. ஏற்கனவே அரை காது அவனுக்கு மந்தம். அந்த 1.5 காது கேட்காத அந்த பையன் தன்னுடைய 21 வயதிலே முதல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறான். தான் சாகக்கூடிய 82 வயது வரை 1362 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். அவன்தான் உங்களுக்கெல்லாம் தெரிந்த தாமஸ் ஆல்வா எடிசன்.
நான் பேசக்கூடிய ஒளி வாங்கியாக இருக்கட்டும், இந்த ஒளி பெருக்கியாக இருக்கட்டும், இந்த ஒளி விளக்காக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கக்கூடிய சினிமாவாக இருக்கட்டும், இந்த கான்கிரீட் பில்டிங்காக இருக்கட்டும், சேஃப்டி ஃபின்னாக இருக்கட்டும், அதெல்லாம் கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, புத்திசாலித்தனம், இது மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். இது மூணு தான் தேவை. ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் படம் வரைஞ்சிக்கிட்டே இருந்தான், படம் வரைஞ்சிக்கிட்டே இருந்தான். பக்கத்தில் இருக்கிற டாக்டர் பார்த்தாரு, என்ன மாதிரி நீ டாக்டர் ஆக வேண்டாமா, நீ படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன்னாரு. அந்த பையன் சொன்னான், ஐயா நான் ஒரு ஓவியனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். நீ நல்ல ஓவியனா, ஒரு வாரத்துக்குள்ளே என்னை வரைந்து காட்டேன் என்றார். ஒரு வாரம் ஆச்சு, அவன் வரல. பத்து நாள் ஆச்சு, அவன் வரல. ஒரு மருத்துவர் அவன் புண்படும் மனம் புண்படும்படி பேசியிருப்போமே எண்ணி அவன் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அவரை அழகாக வரைந்த படங்கள் தாள்கள் கீழே சிதறி கிடக்குது. எடுத்து பார்த்துட்டு கணக்கச்சிதமாக பொருத்தமாக வரைஞ்சிருக்கிறான் அப்படின்ட்டு, ஏன் என்னை பொருத்தமாகத்தானே வரைஞ்சிருக்கிறார், ஏன் என்னிடம் வந்து காட்டவில்லை என்கிறார். ஐயா நீங்கள் சொல்லும்போது உங்கள் முடியானது காட்டிலே அலைபாய்ந்து கொண்டிருந்தது, அது எட்டு முடிகளா பன்னிரெண்டு முடிகளா என்று குழப்பமாக இருந்தது, இப்போது தீர்ந்து விட்டது, பன்னிரெண்டு முடிகள் ஆகவே சரியாக வரைந்து காட்டலாம் என்று எண்ணியிருந்தேன் என்றான். அவன்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான். டாமன் ஜெரி பார்த்துருக்கீங்களா, மிக்கி மவுஸ் பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் வரைஞ்ச வால் டிஸ்னி தான் அந்த ஓவியன், உலக புகழை பெற்றான். நான் படிக்கிறத பற்றிலாம் பேச போகிறது கிடையாது, நான் சிலபஸில் இருக்கேன். உங்களுக்கு ஏ ரகுமான் தெரியுமா, ஏ ரகுமான் தெரியுமா, இளையராஜா தெரியுமா, வாலி தெரியுமா, கண்ணதாசன் தெரியுமா, டெண்டுல்கர் தெரியுமா? ஒரு உண்மை என்ன தெரியுமா, இவங்க யாரும் பத்தாவது பாஸ் பண்ணலை, இவங்க யாரும் பத்தாவது பாஸ் பண்ணலை. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனம் பொருளையும் புகழையும் அவர்கள் ஈட்டி தந்திருக்கிறார்கள். பெற்றோர்களை உங்களுக்கு தான் இதை சொல்கிறேன், பையன்கிட்ட இருக்கிற திறமையை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இப்போ கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் பத்தாவது படிக்கிற பிள்ளைங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம், பத்தாவது படிக்கிறவங்களாம் கை தூக்குங்க கொஞ்சம் பாருங்க என்ன. ரைட், சரி, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பத்தாவதில் இருக்கான்னு பார்த்துக்கலாமா? நான் படிக்கலை, நான் சும்மா பத்தாவதுலாம் பாடம் எடுக்கலை. ஹிஸ்ட்ரியில் ஒன்று சொல்கிறேன்னே, ஹிஸ்ட்ரியில் சொல்லவா, யார் ரெண்டு பேர் முன்னால் வாங்க, ஓடிட்டான். நான் ஒன்றும் கேள்வி கேட்கல, ஆ வாங்க முன்னால் வாங்க. ஆக 1857 முதல் இந்திய சுதந்திர போரா, ஆமாவா ஆமாவா, 1858 சிப்பாய் கழகம், 1861 இந்தியன் கவுன்சில் சட்டம், 78 வட்டார பள்ளி பத்திரிகை தடை சட்டம், 80 ரிப்பன் பதவி பதவியேற்றல், 81 தொழிற்சாலை சட்டம், 82 அண்டர் கல்வி குழு, 83 இல்பர்ட் மசோதா, 85 இந்திய தேச காங்கிரஸின் தோற்றம், 905 வங்கப்பிரிவினை, 906 முஸ்லீம் லீக், 906 சூழல் புலவு, 909 மீண்டும் அரசு திட்டங்கள், 916 லக்னோ உடன்படிக்கை, 17 ஆகஸ்ட் அறிக்கை, 18 அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, 19 ஜாலியான படுகொலை, ரவுலட் ஆக்டு, மாண்டே சென்ஸ் போர்டு சீர்திருத்தங்கள், 20 ஒத்துழாமை இயக்கம், கிளாபத் இயக்கம், 21 சௌரி சௌரா நிகழ்ச்சி, 22 சௌரி சௌரா நிகழ்ச்சி, 21 மாப்பிளிமார் கலவரம், 23 சுயராஜ்ய கட்சி, 25 சிஆர் தாஸ் சிறப்பு, 27 சைமன் குழு அமைத்தல், 28 நேர் அறிக்கை, 29 பூர்ண சுவராஜ் லாகூர் காங்கிரஸ் மாநாடு, 30 உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை முதல் மட்ட விஜய் மாநாடு, 31 ரெண்டாவது மாநாடு காந்தியுடன் ஒப்பந்தம், 32 மூணாவது மாநாடு வகுப்பு வாரிப்பினத்து வருது, 35 இந்திய அரசு சட்டம், 39 ஃபார்வர்டு பிளாக் கட்சி தோட்டம், 40 முகமது ஜின்னாவோட இரு நாடுகள் கொள்கை, ஆகஸ்ட் நன்கொடை லில்லுத்தோ பிரபு அறிவிப்பு, 42 வெள்ளையனை வெளியேறியக்கம், கிறிஸ்துது குழு, இந்திய தேசிய இராணுவத்தின் தோட்டம், 44 ராஜாஜி திட்டம், 45 சிம்லா மாநாடு, 46 அமைச்சரவை தூதுக்குழு வருகை, 47 இந்தியா சுதந்திரம் வாங்குகிறோம், 48 சுதேச சமஸ்தானங்கள் ஒன்றிணைப்பு, காந்திஜி மறைவு, 49 அரசியலமைப்பு எழுதி ஒப்படைப்பு, 50 அதை ஏற்றுக்கொண்டு இந்தியா குடியரசு ஆகுதல், நாளைக்கு தான் அது. இதில் என்னென்னா நிறைய கைத்தட்டிங்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு உண்மை என்றால் வரலாற்றை மடம்பாடம் பதிவுள்ளதில் கல்வி, வரலாற்றிலே பதிவு செய்வதுதான், விருளதை போராட்டத்திலே கலந்து கொள்வதுதான் கஷ்டம் போலியோ, மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. கவிதை எழுதுறது தான் கஷ்டம், கவிதை எழுதுறது கஷ்டமா இல்லையா? உங்களெல்லாம் கவிதை எழுத வைப்பது தான் எங்களுடைய நோக்கம், கவிதை எழுத வைக்கிறது தான் நோக்கம். ஒரு ஒரு ஏழை கவிதை எழுதினான் கஜா புயலில் பாதித்த ஒரு ஏழை கவிதை எழுதினான், ஒரு ஏழை. மழை கூட அழகுதான், மழை கூட அழகுதான், வீடு ஒழுகாதவரை, வீடு ஒழுகாதவரை. ஒரு பள்ளிக்கூடமே போகலை, கி ராஜராயன் ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் கவிதை எழுதினார், மழைக்கு கூட நான் பள்ளிக்கு ஒதுங்கியதில்லை, மழைக்கு கூட நான் பள்ளிக்கு ஒதுங்கியதில்லை, ஒரு நாள் மழை பெய்தது, பள்ளியில் ஒதுங்கினேன், அப்பொழுதும் பள்ளியை பார்க்கவில்லை, மழையே பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு டீனேஜ் பையன் கவிதை எழுதினான், ப்ளஸ் டூ படிக்கிற பையன், மழை வருவதற்குள் போய் பார்க்க வேண்டும், மழை வருவதற்குள் போய் பார்க்க வேண்டும் அவள் போட்ட கோலத்தை. ஒரு பள்ளி ஒரு பையன் சின்ன குழந்தை ஒருத்தர் எழுதுது கவிதை, மழையில் நனையும் ஆசையோடு
மலையில் நனையும் ஆசையோடு ஒவ்வொரு வீட்டிலும் காத்திருக்கிறது ஒரு குடை. இன்னொருத்த எழுதுறாரு தமிழாசிரியர், மலையும் கவிதையும் ஒன்றுதான், மலையும் கவிதையும் ஒன்றுதான், எப்போது வரும் எப்போது போகுமென யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு மலையை இவ்வளோ கருத்துக்களோடு சொன்ன கவிஞர்கள் இருக்காங்க, ஒன்றுமே பொருளே இல்லாமல் அடடா மலடா அடமலடா அழகா சிரிச்சா புயல் மலடாங்கிறது ஏன் 100 முறை நம்ம கேட்டிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா? கருத்துக்களோடு சொல்லக்கூடிய ஒரு பாடலை இயற்ற வைப்பது தான் கல்வித்துறையின் நோக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பழனி அடித்த இன்விடேஷன்லேயே என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல, வெறும் பொன்குமார்னு போட்டிருந்தாரு. என்னுடைய அலுவலகத்தில் நான் போர்டே வைக்காத ஒரு ஆஃபீஸர் நான், வெறும் இப்போ வந்தால் கூட வெறும் பொன்குமார் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒரு கிராமத்தில், ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா படிக்காதவங்க, என்னோடய அப்பா அம்மா படிக்காது, வீட்டில் எல்லாமே ஆஃபீஸர்ஸ் தான், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்னுடைய முதல் எம்ஏ வந்து உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் சோசியாலஜி, ரெண்டாவது எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மூணாவது எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆந்திரா யூனிவர்சிட்டி, நாலாவது எம்ஏ வந்து தமிழ் பாரதாசன் யூனிவர்சிட்டி, அஞ்சாவது எம்ஏ இங்கிலீஷு அழகப்பா யூனிவர்சிட்டி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆறாவது எம்பிஏ அழகப்பா பல்கலைக்கழகம், அடுத்து எம்எஸ்சி ஜார்ஃபி தமிழ் பல்கலைக்கழகம், பிஎட் பெரியார் பல்கலைக்கழகம், எம்எட் வந்து பாரதியார் பல்கலைக்கழகம், எஃப்இல் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகம், பிஎல்எஸ் மனோன்மணிய சுந்தரன மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், எம்எல்ஏஎஸ் அழகப்பா பல்கலைக்கழகம், என்னுடைய டிப்ளமா இன் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அட்மினிஸ்ட்ரேஷன் டெல்லி, அங்கே டெல்லியில் படித்தோம். என்னுடைய பிஹெச்டி வந்து திராவிட பல்கலைக்கழகம் குப்பம். போதுமா? என்னுடைய அப்பா அம்மா படிக்காதவங்க, இது கைத்தட்டதுக்காக அல்ல, ஏன் என்னை வந்து சிலபஸாக போட்டிருக்காங்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும். உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது என்னை கூப்பிட்டாரு ஃபோனில், குமார் எங்கே இருக்கீங்க, நான் மதுரையில் இருக்கேன் சார்னு. இல்லை புஸ்தகம் எழுதுறதுன்னு ஜீவோ போட்டேன், அப்புறம் உடனே யாருன்னு யோசித்தேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், நான் மதுரையில் ஜாலியாக இருக்கேன், எனக்கு எதுக்கு சென்னைன்னு கேட்டேன். பட் ஆர்டர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு என்ன செஞ்சிட்டாரு, உடனே போட்டார். ஒரு திறமை இருந்தால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பதவி எட்டலாம். அதுக்காக தான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் சொன்னேன். குவாலிஃபிகேஷனை வந்து உங்களுக்காக சொல்கிறதுக்காக இல்லை, தற்பெருமைக்காக இல்லை. பொதுவாகவே ஒருத்தன் சின்ன ஆள், ஒருத்தர் நிலக்கரி சுகத்தில் நிலக்கரியை வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தார், நிலக்கரியை வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தார். திடீர் திடீர்னு யோசிப்பார், யோசிக்கும் போது நின்று கொண்டே தூங்கும் கணவான், நின்று கொண்டே இருக்கும் சோம்பேறின்னு கிண்டலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னையா யோசிக்கிறேன் நாங்கள், ஐயா இந்த நிலக்கரியை வைத்து பயன்படுத்தி நான் வேறு ஏதாவது செய்யலாமா என்று யோசிக்கிறேன் என்றான். என்ன செய்வேன்னா, ஒரு என்ஜினை கண்டுபிடிச்சி அதை ஓட விட்றேன்னா, எவ்வளோ நிலக்கரி பயன்படுத்துவேன்னாரு. ஒரு 10,000 டன் நிலக்கரியை நான் பயன்படுவேன். ஏன் 300 டன் ஏறினாவே சக்கரம் தமிழில் தரையில் இறங்கிடுமே, நீ என்னையா பண்ண போகிறேன்னாரு. இல்லை சக்கரம் தரையிலே அமிழாத அளவிற்கு நான் ஒரு என்ஜினை கண்டுபிடிக்கிறேன் என்றார். அப்படி நீராவி என்ஜினை கண்டுபிடித்து தண்டவாளத்திலே அந்த வாகனத்தை ஓட்டிய ஸ்டீவன்சன் தான் அந்த நிலக்கரி வித்து ஒன்றும் தொழிலாளி. குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஒரு ஸ்டீவன்சன் தட விடாமடிச்சு தன்னம்பிக்கை புத்திசாலித்தனம். பசங்கள்லாம் விவரமான பசங்க, நிறைய விவரமாக டீச்சர் கேள்வி கேட்பீங்களா? நீங்கள் ஒரு பையனை பார்த்து டீச்சர் கேள்வி கேட்டாங்க, அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு. அவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொன்னான், நாயில டீச்சர்ன்ட்டான். சரி சைக்கிளை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்க, அதுக்கு ரொம்ப நேரம் வச்சுட்டு சொன்னான், இதுவும் நான் இல்லை டீச்சர்ன்னா. இப்படி இடக்க மடக்கா பதில் சொல்கிறேன்னா இது நியாயமாக சரியானா, அவங்க அப்பாவை கூப்பிட்டு எங்கள் பழனி மாதிரி தலைமை ஆசிரியர், ஏங்க உங்கள் பையனை பார்த்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டேன், சைக்கிளை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டேன், நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்கிறேன், அது நியாயமாக சரியாக முறையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இது நியாயம் இல்லைங்க, சரியில்லைங்க, முறையில்லைங்க. போன வாரம் பாக்கெட்டில் 10 ரூபா பணம் எடுத்துட்டான், யாரா எடுத்ததுன்னு கேட்டேன், நான் இல்லை நான் இல்லைன்னு சொன்னான், பெல்ட்டை கழட்டி 2 சாத்துனேன் ஒத்துக்கிட்டான். நீங்களும் பெல்ட்டை கழட்டி 4 சாத்துனா அமெரிக்காவை கண்டுபிடிச்சதை ஒத்துக்குவான். அடிப்பதனால் எந்த குழந்தையும் உண்மையை ஒத்துக்காது. நாங்கள் பேசும்போதே எங்கள் ஆளுங்களாம் சொல்லுவாங்க, உங்களையெல்லாம் சிற்பங்களாக செதுக்குகிறோம் சிற்பங்களாக செதுக்குறோம்னு. வாத்தியாராக தான் சொல்கிறாரு, அப்பா அம்மாவை தான் சொல்கிறாங்க, ஊரில் இருக்கிற பெரியூர் வேற அதான் சொல்கிறாரு. நான் கேட்கிறேன், சிற்பங்களாக செதுக்குவதற்கு எங்கள் குழந்தைகள் கற்களோ பாறைகளோ அல்ல, இவர்கள் பூக்கள், இந்த பூக்களை பறிக்காதீர்கள். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஒரு கவிஞராகணும் இசைஞராகணும், ஒரு பெரிய பதவிக்கு போங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்போ பதவி என்பதெல்லாம் ஒன்றுமல்ல, ஒரு பதவிக்கு வந்து குறைஞ்சபட்ச அறிவு தேவை, தனித்திறமைக்குத்தான் அதிகமான அறிவு தேவை. ஆகவே உங்களை எல்லாம் தனித்திறமனோடு ஊக்குவிக்க வேண்டும் தான் எங்களுடைய அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்கம், அனைவருக்கும் கல்வி இயக்கத்தில் நிறைய திட்டங்கள் இருக்குது. பெற்றோர்களே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அருமையான ஒரு அரசு பள்ளியோடைய நிகழ்ச்சியை போல இது இல்லை, ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சி போல இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இது காரணம், ஒன்று பெற்றோர்கள், ரெண்டாவது குழந்தைகள், அதற்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்,
தலைமை ஆசிரியர், இந்த பள்ளியுடைய ஆசிரியர்கள், இந்த பள்ளியிலே மேடையில் கூடிய ஆசிரியர் பெருமக்கள், இவர்கள் தான் இந்த விழாவுக்கு சிறப்பான ஆளுகள். இதை விட நீங்கள் படித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் நான் சொன்னதை போல நீங்கள் மிகப்பெரிய பதவிக்கு வரணும். நிறைய உதாரணங்களை சொல்லுவேன் நான். விடாமுயற்சியின் தன்னம்பிக்கை புத்திசாலித்தனத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஜான்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஃபஸ்ட்டு டிக்ஷனரி கண்டுபிடிச்சவர். அவருக்கு பேப்பரே கிடைக்காது, தெருவில் கிடக்கிற பேப்பர்லாம் எழுதி டெய்லி வார்த்தையை ஆல்பம் பெட்டிகளாக போட்டார். ஜான்சன் டிக்ஷனரி தான் முதல் டிக்ஷனரி. அவர் மிகப்பெரிய ஒரு ஏழை. நீங்கள் பார்க்கலாம், ஏழையாய் பிறப்பது தவறல்ல, ஏழையாக இருப்பது தான் தவறு. ஏழையாய் பிறப்பது தவறல்ல, ஏழையாக இருப்பது தான் தவறு. ஆகவே பெற்றோர்களே, நீங்கள் உங்களது குழந்தைகளை உண்மையாகவே நன்றாக படிக்க வைப்பது, அவர்களுடைய செயல்களை ஊக்குவித்து அவர்களை மேலும் பள்ளிக்கு அனுப்பி உயர்ந்த நிலையை அடைவதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் காரணம். என்னைக்கு பொறுத்தவரைக்கும் வந்து என்ன ஒரு என்ன நான் சொல்கிறேன்னே, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னொரு மாவட்ட ஆட்சித்தலைவரை உருவாக்க முடியாது, ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரை உருவாக்க முடியாது, ஒரு கல்வி அலுவலர் இன்னொரு கல்வி அலுவலரை உருவாக்க முடியாது, ஒரு பொறியியலர் இன்னொரு பொறியியலாரை உருவாக்க முடியாது, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இன்னொரு காவல்துறை கண்காணிப்பாளர் உருவாக்க முடியாது. ஆனால் இவர்கள் அனைவரையும் உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள் தான் என்பதை இந்த தருணத்திலே அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். எங்களை எல்லாம் நீங்கள் வந்து செதுக்கி ஒரு நல்ல வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய நீங்கள் உதவி புரிய வேண்டும். நீங்கள் எல்லாம் கலை நிகழ்ச்சியிலே பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள். அதிக நேரம் நான் பேசுகிற ஆள் தான், ஆனால் பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன்னா அதிக நேரம் பேசி இப்படி தான் ஒருத்தர் அதிக நேரம் பேசிகிட்டே இருந்தாரான். பேசிட்டு முடிக்கும்போது சொன்னாரான், அன்புக்குரியவர்களே நான் அதிக நேரம் பேசிட்டேன், எதிரில் இருக்கிற கடிகாரத்தை பார்க்காமே பேசிட்டேன்னாராம். பரவாயில்லன்ட்டு ஒரு எழுந்துன்னு சொன்னாராம், எதில் இருக்கிற கடிகாரத்தை தான் பார்க்கல, பக்கத்தில் இருக்கிற காலண்டரை கூடவா பார்க்கல அப்படின்னாராம். என்ன அது மாதிரி நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. நான் போய் வரும்போதே 20 நிமிஷம் தான் பேசுறது, கணக்கு போட்டுட்டு வந்தேன். ஏன்னா கடை வாங்கி கிளாஸ் எடுக்கிற ஆள் நானும் இல்லை. ஆனால் ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். இது மாதிரி ஒரு குளிர்காலம், திடீரென்று மழை பெய்கிறது. இளைஞர்கள் எல்லோரும் வயலுக்கு தானியங்களை விதைக்க செல்கிறார்கள். ஒரு வயதான முதியவர் நமது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரை போல கனிதரும் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறார். இளைஞர்களும் பார்க்குறாங்க, என்னையா அவர் இந்த வயசுக்கு மேலே போய் கனிதரும் மரக்கன்றுகளை நட்டுருக்காரு, இது என்றைக்கு வளர்ந்து மரமாகி பூவாகி காயாகி கனிதரும் அதை உண்ணலாம் என்று எண்ணுகிறார் என்று கிண்டலாக பேசி கொண்டு செல்கிறார்கள். மாலை முழுதும் இளைஞர்கள் தானியங்களை வைத்து விட்டு திரும்ப வருகிறார்கள். அப்போதும் அந்த வயதான முதியவர் கனிதரும் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறார். அப்போது அந்த இளைஞர்கள் பெரியவரை பார்த்து கேட்கிறார்கள், என்ன பெரியவரை என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று. அன்பர்களே, நான் கனிதரும் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். எதற்காக இந்த வயதிலே இப்படி செய்கிறீர்கள் என்றார். அவர் சொன்னார், நான் உண்டு அனுபவித்து ரசித்து மகிழ பல்வேறு கனிதரும் மரக்கன்றுகளை என் முன்னோர்கள் நட்டு வைத்தார்கள், அதன் பலனை நான் அனுபவித்தேன், அதற்காகத்தான் இந்த கனிதரும் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். அப்படி இந்த பள்ளியானது நல்ல கனிதரும் மரங்களாக மரமாக வளர வேண்டும். அந்த மரத்திலே விளையக்கூடிய கல்விக்கணிகளாக, அறிவுக்கணிகளாக, வாழ்க்கையின் வெற்றி கணிகளாக இந்த மாணவச்சங்கள் மலர வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு கருத்தையும் ஐயா அவர்கள், மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியம் ஐயா சொன்ன மாதிரி அவருடைய குவாலிஃபிகேஷனை பத்திரிகையில் போடலான்னு சொல்லி எங்கள் ஆசிரியர் கேட்கும்போது, ஐயானுடைய படிப்பை போடும்போது இந்த நோட்டீஸே முழுசு ஆகிடும், அது போட்டு முடித்து நான் பின்னாடி பார்க்கும்போது அதில் ஏதேனும் என்னிடத்துல குறை கண்டுபிடிச்சி அந்த டிகிரி ஒன்று விட்டுட்டியே ஏன் விட்டேன்னு கேட்பார். நான் மற்றவங்க மாதிரி எனக்கு காசு கொடுத்தா டிகிரி வாங்கினேன் அப்படின்னு என்னை சண்டை பிடிச்சிடுவார், என்னமே நடவடிக்கை எடுத்துடுவார் என்ற ஒரு கேள்வியை எங்கள் ஆசிரியர் பெருமக்கத்தில் வைத்தேன். ஐயா அவர்கள் டாக்டரேட் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறார், முனைவர் டாக்டர். இந்த தமிழர்களுடைய மக்களினுடைய வளர்ச்சியை கருதி, மாணவருடைய நலன் கருதி, வருங்கால நம்முடைய நாடு எவ்வாறு இருக்க வேண்டும், அதற்கு வளர்ச்சி திட்டங்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், அதற்கான வழிவகைகளை பாடத்திட்டங்களை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்று பல்வேறு கல்வியாளர்களை கலந்து ஆலோசித்து அவருடைய திறம்பட செயல்பாட்டினால் வருங்காலம் நம்முடைய இந்தியா மிக சிறப்பான இடத்திற்கு செல்வதற்கு நம்ம தமிழ்நாடுடைய பாடத்திட்டம் நம்முடைய இந்தியா மட்டுமல்ல மற்ற நாடுகளிலும் பின்பற்றக்கூடிய வகையில் அந்தமான், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கூட இந்த பாடத்திட்டத்தை பெருமைப்படுத்தி அங்கே வாங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த மிகப்பெரிய ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைத்து
மிகப்பெரிய ஒரு அறிவு கலைஞமாக திகழ்ந்து இன்று நம்ம பள்ளிக்கு வருகை புரிந்து மிகப்பெரிய சிறிய பெரிய கருத்துக்களை மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிவுரை கூறி இடம் அமைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை மாணவர்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த ஒரு வாரமாக நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளிலும் இலக்கிய மன்றங்களின் மூலமாக நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு வழங்க ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.